ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மெடிக்கல் கேம்ப் நடந்துச்சு. தலைவரும் டாக்டர்ஸும் தொடங்கி வச்சாங்க. சரி, போகலான்னு போயிருந்தோம். அங்கே போகும்போது ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே தனித்தனியாக மருத்துவர்கள் இருந்தாங்க. எல்லா பரிசோதனையும் நடந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ கண்ணுக்கு பார்க்கணும்னா கண் டாக்டருங்களை தனியாக இருந்தாங்க. பல்லுக்கு, அப்புறம் கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, மார்பக பரிசோதனை, அப்புறம் இசிஜி எடுக்கிறதா இருக்கட்டும், மெடிசன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை லேப் டெக்னீஷியன், எல்லாருமே இருந்தாங்க. இருந்தாங்கங்கிறத விட எல்லாருமே நல்ல பரிசோதனை செஞ்சாங்க. கண்ணுக்கு பார்த்துட்டு கண்ணில் ஏதாவது குறைபாடு இருந்தால் ரெஃபர் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் ரெஃபர் பண்ணுறது, கர்ப்பப்பை வாரி பரிசோதனை செஞ்சு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரெஃபர் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல சூப்பராக எல்லாமே கவனித்தாங்க. கவனித்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இது மாதிரி நடந்திருக்கா? அப்புறம் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து சத்துள்ள காய்கறி பழங்கள் கீரைகள்லாம் வச்சு அதை பற்றியும் இதில் என்ன சத்து இருக்குங்கிறத பற்றியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் பயனடைஞ்சாங்க. அப்புறம் வந்து இந்த டெங்கு கொசு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, என்னென்ன பொருள் அப்படியே வச்சு தண்ணியை வச்சிருந்தோம்னா உற்பத்தி ஆகுறதுங்கிறதையும் அதையும் ஒரு இதாக காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே போயிருந்து இதை பற்றிலாம் சொல்லும்போது ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதை நம்ம கடைபிடிக்கணும், இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கேம்ப் நடந்திருக்கா, நீங்களும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.